வணக்கம் விக்கு டிவி நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய சிரம் தாழ்ந்த நன்றியும் வணக்கம். பாட்டு பாடலா சீசன் 2 இன்றைக்கு இந்த இசை நிகழ்ச்சியை உங்களோட எங்களோட சேர்ந்து பாடுறதுக்கு பவித்ரா வந்திருக்காங்க. பவித்ரா ஒரு புதுமுகம், நம்மளுடைய பாட்டை பாடுவார்க்கு ஒரு புதுமுகம். இவங்க வந்து சங்கர் மகாதேவன் ஸ்கூல் ஆஃப் மியூசிக்கில் மியூசிக் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. இன்னும் மியூசிக் டீச்சர்லாம் வராங்க நம்ம ஷோக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? பட் நம்மளுடைய குவாலிட்டியும் அவங்க கிளாசிக்கலில் ரொம்ப தெரியாது, நல்ல மிகச்சிறந்த ஒரு நல்ல கிளாசிக்கல் சிங்கர். பட் சினிமாக்குன்னு ஒரு குட்டி குட்டி டெக்னிக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சினிமாட்டிக் டெக்னிக்ஸ்க்காகவும் இதை பாடினா எப்படி இருக்கும். ஒரு கிளாசிக்கல் நான் நல்லா கிளாசிக்கல் கற்றுட்டுருக்கேங்க, எனக்கு சினிமா பாட்டே வரல அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக தான் இந்த செக்மெண்ட். கிளாசிக்கல் கற்றுக்கிட்டாலும் சினிமா பாட்டில் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுக்குன்றதுக்காக இன்றைக்கி நம்மளோட பவித்ரா வந்து பாட போகிறாங்க. இன்றைக்கு நம்ம எடுக்க போகிற பாட்டு வழக்கம் போல் மிகச்சிறந்த பாடல்களில் ஒன்று. இசைஞானி இளையராஜாவோட இசையில் சலங்கை ஒலி படத்தில் மிக 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 ஒரு அற்புதமான பாட்டு. ஸோ இந்த பாட்டு பாடவா நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பாட போகிற பாட்டை பற்றி சொன்னேன், ஆனால் அந்த பாட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. பாட்டை என்ன சொல்லலை நான், அந்த பாட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. அது என்ன இன்னைக்கு ரிவீல் பண்ணிடலாமா? உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு சொல்லணும் இல்லையா? ஒரு பிளேபேக் சிங்கருக்காக ஒரு பிளேபேக் சிங்கர் பாடின பாட்டு. என்ன பிளேபேக் சிங்கருக்காக பிளேபேக் சிங்கர் பாடின பாட்டு? எஸ்பி ஷைலஜா அந்த பாட்டுக்கு நடிச்சிருப்பாங்க, ஆனால் ஜானகியம்மா அந்த பாட்டை பாடியிருப்பாங்க. ஸோ கண்டுபிடிச்சிட்டிங்களா? உங்களுக்கு தெரியும், கண்டுபிடிச்சிட்டிங்களா என்ன பாட்டுன்னு? எஸ் யூ ஆர் ரைட். ஓம் நம சிவாய. இன்றைக்கு இந்த பாட்டை ஒரு நம்மளுடைய பாட்டு பாடுவாங்க செக்மெண்ட்லேயே ரொம்ப நாள் கழிச்சியோ இல்லை ஒரு முதல் பாடல்னு நினைக்கிறேன், ஒரு கிளாசிக்கல் ஓரியண்டடாக நம்ம பாடுறது. ஸோ அதுக்கு கிளாசிக்கலான ஒரு சிங்கர் இன்றைக்கி வந்திருக்காங்க, ரொம்ப ஹாப்பி. வெல்கம் பவித்ரா. தேங்க் யூ. ஸோ இன்றைக்கி அந்த பாட்டை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓம் நம சிவாயா ஸ்ருதி சி. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். எவ்வளோ டிவைனாக இருக்குல்ல கேட்கறதுக்கு, அது பின்னாடி அழகாக அது கோரஸ் போகும், அப்போ கேட்கவே ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஃபஸ்ட்டு சாக்கின்னு சொல்லுவோம், ஃபஸ்ட்டு ஒரு ஆலாபோட என்ட்ரியை சாக்கி. ஓகே. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. தங்க நிலாவினை தங்க நிலாவினை அணிந்தவா, தங்க நிலாவினை அணிந்தவா, தங்க நிலாவினை அணிந்தவா. ஆடுகிறேன் பூர்ணோதயம், ஆடுகிறேன் தெரியும்போது எவ்வளோ க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா அவங்க பாடுறது. அதனால் அந்த க்ளீனாக நம்ம வந்து ட்ரை பண்ணணும். ரெடியா? இப்போது நீங்களும் சேர்ந்து பாடுங்க. ரெடி ஸ்டார்ட். 1 2 3 4. ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா, தங்க நிலாவினை அணிந்தவா, தங்க நிலாவினை அணிந்தவா. ஆடுகிறேன் பூர்ணோதயா அருளில்லையா. இப்போ முடிக்கும்போது ஓ ஓ
ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு. ஸோ இதை நீங்கள் திரும்ப 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 கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த செக்மெண்ட்ஸ் புரியும், சூப்பராக பாட வரும். ஓகே சரணம். பஞ்சபூதங்களும் பஞ்சபூதங்களும் முகவடிவாகும் முகவடிவாகும். இன்னும் நல்ல இன்வால்மெண்ட்டோட ஆறு காலங்களும் ஆறு காலங்களும் ஆடைகளாகும் ஆடைகளாகும். ரிப்பீட் இருக்கு. பஞ்சபூதங்களும் முகவடிவாகும் முகவடிவாகும் ஆறு காலங்களும் ஆறு காலங்களும் ஆடைகளாகும் ஆடைகளாகும். மலைமகள் பார்வதி மலைமகள் பார்வதி உன்னுடன் நடக்க உன்னுடன் நடக்க ஏழு அடிகளும் ஏழு அடிகளும் சூரங்கள் படிக்க சூரங்கள் படிக்க. சூப்பர். இங்கே ஒரு சூரா இருக்கு இல்லையா, ச க ம த நி ச க ம த நி ச க க ம த நி ச க க ம த நி ச க ம க க க ச க ம க க க. தரதரதம். அங்க ஒரு மியூசிக் இருக்கு. ச ச ச ச ச ச. தரதரதம். நீ க நீ க ம க ச நி த ம க ச ஹ நவரசங்களே கங்கையின் மணவாளா கங்கையின் மணவாளா. கங்கையின் மணவாளா இன்னும் கொஞ்சம் புரியற மாதிரி பாடலாம். கங்கையின் மணவாளா கங்கையின் மணவாளா செகண்ட் சரணம். அல்ல ஹம்மிங் மட்டும் இல்லை, நம்ம ட்ரை பண்ணலாமா ரெண்டு பேரும் சேர்ந்து? கண்டிப்பா. ரெடி, 1 2 3 4. மூன்று காலங்களும் உந்தன் விழிகள் சதுர்வேதங்களும் உந்தன் வழிகள் மூன்று காலங்களும் உந்தன் விழிகள் சதுர்வேதங்களும் உந்தன் வழிகள் கணபதி முருகனும் பிரபஞ்சம் முழுதும் இறைவாவுள் துதிக்கும் அத்வை
அத்வைத்தம் நீ, அத்வைத்தமும் நீ, அத்வைத்தமும் நீ, ஆதி அந்தம் நீ, நீ இங்கு இல்லை புவனம் முழுதும் நீ, கைலாச மலை வாச கலையாவும் நீ, புவி வாழ்வு பிறவே அருள் புரி நீ, தங்க நீலாவினை அணிந்தவா ஆடுகிறேன் போனோதையா அருள் இல்லையா. சோ இந்த பாட்டை வந்து இத்தனை தடவை கேட்டு இத்தனை தடவை பாடினா மட்டும்தான் அந்த ஒரு உங்களுக்கு ஒரு நல்ல அவுட்புட் கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த பாட்டை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்ட்டு எங்களுக்கு ஒரு கமெண்ட்டில் போடுங்க. அண்ட் விக்கு டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பார்த்துக்கிட்டே இருங்க, பெல் பட்டனே அமுத்துங்க, அப்போ தான் நான் போடுற சாங்ஸ்லாம் உடனே உடனே வரும். பாட்டு பாட வயசை நிகழ்ச்சியை கண்டிப்பாக பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய ஆதரவையும் எங்களுக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.